வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபைஸ் அகாடமி. ரிமைனிங் மார்க்கெட் ஃபார்ம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டூயோபோலி, மோனோப்சோனி, ஆலிகோப்சோனி, பைலாட்ரல் மோனோபோலி. இப்போ அதில் டூயோபோலி அப்படிங்கிறது, இது ஒரு ஆலிகோபோலியில் ஒரு சப்செட்டு. இங்கே வந்து ஆலிகோபோலியில் நம்பர் ஆஃப் ஃபார்ம்ஸ் இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் தான் இருக்கும்னு சொன்னோம். டூயோபோலிங்கிறதுல நமக்கு ரெண்டு ஃபார்ம்ஸ் தான் இருப்பாங்க ஒரு மார்க்கெட்டில். அடுத்தது மோனோப்சோனி அப்படிங்கிறது, சிங்கிள் பையர் ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ தான் சிங்கிள் பையர் தான் இருப்பாங்க. அங்கே வந்து ஃபேக்டர் மார்க்கெட்டில் வந்து ஒரு சிங்கிள் ஃபார்ம் தான் வந்து ஒரு பையராகவும் மாறி செயல்படுறாங்கங்கிறது தான் நம்ம அப்ளிகபிளாக இங்கே பார்க்குறோம் மோனோப்சோனியில். ஆலிகோப்சோனிங்கிறது வந்து லார்ஜ் பையர்ஸு, மோஸ்ட்லி இது வந்து ஃபேக்டர் மார்க்கெட்டுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பைலேட்ரல் மோனோபோலி அப்படிங்கிற மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு சிங்கிள் பையர் அண்ட் சிங்கிள் செல்லர் தான் இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு மோனோபோலி மார்க்கெட்டும் இருக்கும், மோனோப்சோனி மார்க்கெட்டாகவும் இருக்கும். மோனோப்சோனி மார்க்கெட்டில் நம்ம என்ன சொன்னோம், அந்த மார்க்கெட்டில் ஒரு சிங்கிள் பையர் தான் இருப்பார் ஒரு ப்ராடக்ட்டுக்கோ ஒரு சர்வீஸுக்கோ. இந்த மார்க்கெட் வந்து ஒரு ஃபேக்டரர் சிங்கிள் ஃபார்ம் பை பண்ணி அதனால் அவங்க வந்து ரீசெல்லராக ரீபையராக தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் பார்த்தோம் நம்ம. அப்போ பைலேட்ரல்லையும் நம்ம பார்க்குறது வந்து எக்ஸ்டென்ஷன், ஒரு காம்பினேஷன் ஆஃப் மோனோபோலி மார்க்கெட். ஏன் இதை காம்பினேஷன் ஆஃப் மோனோபோலி மார்க்கெட்டுங்கிறோம், ஒரு பையர் தான் இங்கே இருப்பாங்க, ஒரு செல்லர் தான் இருப்பாங்க, அதனால தான் இதை அப்படி சொல்கிறோம் நம்ம. ஸோ நம்ம இந்த லெசனுடைய ஒரு சம்மரி அப்படின்னு பார்த்தோன்னா, மார்க்கெட் ஃபார்ம்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பர்ஃபெக்ட் காம்படிஷன் மோனோபோலி, இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனில் வந்து மோனோபோலிஸ்டிக் ஆலிகோபோலின்னு பார்த்தோம். பர்ஃபெக்ட் காம்படிஷனில் நம்பர் ஆஃப் ஃபார்ம்ஸ் லார்ஜ், ப்ராடக்ட் ஹோமோஜீனியஸ், ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி இன்ஃபினிட்டி, டிகிரி ஆஃப் கண்ட்ரோல் இருக்காது. மோனோபோலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் ஃபார்ம் ஒன்று தான், ப்ராடக்ட் யூனிக்காக இருக்கும், க்ளோஸ் சப்ஸ்டியூட்ஸ் கிடையாது, ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ரொம்ப ஸ்மாலாக இருக்கும், கண்ட்ரோல் ஓவர் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனில் பார்க்கும்போது மோனோபோலிஸ்டிக்கில் ஃபார்ம்ஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபார்ம்ஸு, ப்ராடக்ட் வந்து டிஃப்ரென்ஷியேட்டட் ப்ராடக்ட்டு, எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் லார்ஜ், கண்ட்ரோல் ஓவர் ப்ரைஸு ஓரளவுக்கு இருக்கும். ஒலிகோபோலியில் அதே மாதிரி தான், ஃபார்ம்ஸ் வந்து கொஞ்சம் ஃபார்ம்ஸு, ப்ராடக்ட் வந்து ஹோமோஜீனியஸ் ப்ராடக்ட்டு அல்லது சம்டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் ப்ராடக்ட் கூட இருக்கலாம். எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து அங்கே ஸ்மாலு, வெரஸ் டிகிரி ஆஃப் கண்ட்ரோல் வந்து ப்ரைஸில் கொஞ்சம்தான். பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னு எதை சொல்கிறோம், எப்போ ஒரு பர்ஃபெக்ட் காம்படேட்டிவ் மார்க்கெட்டுன்னு சொல்கிறோன்னா, எங்கே லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருக்காங்களோ, எங்கே ப்ராடக்ட் ஹோமோஜீனியஸ் ஆகியிருக்கோ, எங்கே செல்லர்ஸுக்கு வந்து அங்கே ஃப்ரீ என்ட்ரி இருக்கு அண்ட் எக்ஸிட் இருக்கோ, எங்கள் ஃபேக்டர்ஸோட மொபிலிட்டி வந்து ஃப்ரீயாக இருக்கோ, மார்க்கெட் கண்டிஷன்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒரு அதை பற்றின ஒரு நாலேஜ் இருக்கோ, ட்ரான்சாக்ஷன்ஸ் காஸ்ட் வந்து ஒரு நெக்லிஜபிள் இன்சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கோ, கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் கொல்யூஷன் ஆப்சன்ஸில் இருந்தால் அது வந்து பர்ஃபெக்ட் காம்படிஷன் மார்க்கெட்டுன்னு சொன்னோம். அப்போ ஒரு ஃபார்ம் எப்போ ஈக்லிபிரியமில் இருக்குது அப்படின்னு கேட்டால், மார்ஜினல் காஸ்ட்டுங்கிறது மார்ஜினல் ரெவென்யூக்கு ஈக்குவலாக இருந்தால் ஈக்லிபிரியமில் இருக்கும். அப்படி ஒரு கண்டிஷன் எப்போ வரும்னா, மார்ஜினல் காஸ்ட் வந்து மார்ஜினல் ரெவென்யூ கர்வை கீழேருந்து கட் பண்ணும்போது கிடைக்கும். ஷார்ட் ரன்னில் ஃபார்ம்ஸ் வந்து நார்மல் ப்ராஃபிட் டர்ன் பண்ணுவாங்க, ஏன்னா சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்ஸ் வந்து ஈக்லிபிரியம் ப்ரைஸு கிடைக்காது, லாசஸ் தான் கிடைக்கிற மாதிரி பண்ணிவிடும். லாங் ரனில் அவங்களுக்கு சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும், ஆனால் புது ஃபார்ம்ஸ் நிறையா வந்ததுன்னு சொன்னால் அது வைப் அவுட் ஆகிடும், நார்மல் ப்ராஃபிட்டுக்கு தான் அகெயின் போயிடும். அப்போ இந்த லாங் ரனில் பர்ஃபெக்ட் காம்படிஷனில் மார்க்கெட் மெக்கானிசம் அப்படிங்கிறது அந்த ரிசோர்ஸஸோட ப்ராப்பர் அலோகேஷன்ஸுக்கு நமக்கு வந்து ஒரு ரைட் பாத் காட்டக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மோனோபோலின்னு சொன்னால் அது வந்து எக்ஸ்ட்ரீம் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் ஸ்டைலு, ஒரே செல்லரு ஒரே ப்ராடக்ட்டு, அந்த ப்ராடக்ட்டுக்கு க்ளோஸ் சப்ஸ்டியூட் இருக்காது. மோனோபோலிஸ்டிக் ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரே ப்ரொடியூசர் தான் இருப்பார், டிமாண்ட் கர்வும் அதுக்கு ஐடென்டிக்கலாக இருக்கும், மார்க்கெட் டிமாண்ட் கர்வும் ப்ராடக்ட் டிமாண்ட் கர்வும் ஒரே மாதிரி இருக்கும். மோனோபோலி ஃபார்ம் அப்படிங்கிறதுல வந்து மார்க்கெட் பவர் அந்த ஃபார்ம் கிட்ட தான் இருக்கும், அதுதான் ப்ரைஸை சேஞ்ச் பண்ணும்.
இருக்கும், மார்ஜினல் காஸ்ட்டை காட்டிலும் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ எக்கனாமிக் ப்ராஃபிட் அங்கே ஹையராக இருக்கும். அப் மொனாப்பலியில் வந்து பேரியர்ஸ் டு என்ட்ரி இருக்கும், வேறு மார்க்கெட்குள்ளே வேறு ஃபார்ம்ஸ் என்ட்ரி பண்ண முடியாது. லாங்கர் ரன்னில் வந்து சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா மற்ற ஃபார்மோட என்ட்ரி இங்கே ரெஸ்ட்ரிக்டாக இருக்கும். மொனாப்பலியில் வந்து ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்ஸாக இருக்கும். வாட் இஸ் மென்ட் பை ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் பார்த்தோன்னா, டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் பையர்ஸ். அப்போ ப்ரைஸ் சார்ஜுங்கிறது மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துல ஹையராக இருக்கும், அங்கே டிமாண்ட் வந்து இலாஸ்டிக்காக இருந்ததுன்னா. அதே டிமாண்ட் வந்து ரொம்ப இலாஸ்டிக்காக இருந்ததுன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து லோவர் பண்ணி அவங்களாகவே அதை டிட்டர்மின் பண்ணிக்குவாங்க. ஃபஸ்ட்டு டிகிரி ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது ஒரு மொனோபலிஸ்டிக் மார்க்கெட்டை வந்து ஈச் இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸையும் செப்பரேட் பண்ணி அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுவார். அவங்க என்ன வில்லிங்காக இருக்காங்களோ பே பண்ணுறதுக்கு அதை வில் அதை பே பண்ணி அவங்க அந்த சர்வீஸை என்ஜாய் பண்ணக்கூடிய வகையில் டிஸ்கிரிமினேட் பண்ணி அந்த ப்ரைஸ் அந்த ப்ராடக்டை சேல் பண்ணுவாங்க. செகண்ட் டிகிரி ஆஃப் த ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷனுங்கிறது வந்து ஒரு ஒரு குவான்டிட்டி சோல்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ரைஸ் சேஞ்ச் இருக்குங்கிறது தான் நம்ம செகண்ட் டிகிரி ப்ரைஸாக பார்த்தோம். தேர்ட் டிகிரி ஆஃப் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷனில் வந்து லொக்கேஷன் அல்லது கஸ்டமர் செக்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும்னு பார்த்தோம். காம்படிஷன் இல்லை அப்படின்னா மோனோபலிஸ்டிக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாமல் ஆப்டிமம் லெவலுக்கு ப்ரொடியூஸ் பண்ணாமல் ப்ரைஸுக்கு ரெவென்யூ வர்ற அளவுக்கு மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருப்பாருங்கிறதையும் பார்த்தோம். மோனோபலிஸ் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ப்ளாய்டபிள், இது வந்து எக்கானமிக்கு ரொம்ப அன்டிசைரபிள் சுச்சுவேஷனாக தான் இருக்கும். பட் ரியல் லைஃப்பில் பார்க்கும்போது ப்யூர் மொனோபலிஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப காமனாக இருக்காது, ஏன்னா நமக்கு கவர்மெண்ட் அதை இது பண்ணிடுவாங்க, ரெகுலேட் பண்ணிடுவாங்க, இல்லைனா ப்ரொஹிபிட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். வேறஸ் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து இண்டிவிஜுவல் ஃபார்ம் அவங்க கண்ட்ரோல் ப்ரைஸை கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு ஒரு சின்ன டிகிரி ஆஃப் இம்பர்ஃபெக்ஷனோடு நடந்தால் அது இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மோனோபலிஸ்டிக் காம்படிஷன் அப்படிங்கிறோம். இங்கே வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் ப்ரொடியூசர்ஸும் வந்து குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ஒன்றுக்கு ஒன்று க்ளோஸ் சப்ஸ்டிடியூட்டாக இருக்கும், அதை தான் மோனோபலிஸ்டிக் காம்படிஷன்னு சொன்னோம். நிறையா ஃபார்ம்ஸ் இருப்பாங்க, ப்ராடக்ட் டிஃப்ரென்சியேஷன் இருக்கும், நான் ப்ரைஸ் காம்படிஷன் இருக்கும், செல்லிங் காஸ்ட் ஹையாக இருக்கும், ஃபார்ம்ஸ் வந்து சேல் பண்ணுறதுக்கு என்ட்ரி வந்து ஃப்ரீயாக இருக்கும், எக்ஸிட் ஆகிறதும் ஃப்ரீயாக எக்ஸிட் ஆகிக்கலாம். இந்த இடத்து இங்கே வந்து மொனோபலியோட ஃபீச்சர்ஸும் இருக்கும், பர்ஃபெக்ட் காம்படிஷனோட ஃபீச்சர்ஸும் பார்ஷியலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த மார்க்கெட்டில் வந்து டிமாண்ட் கர்வ் வந்து ஹைலி எலாஸ்டிசிட்டி இருக்கும், ஏன்னா அந்த ஃபார்ம் வந்து ப்ரைஸோட கண்ட்ரோல் அதுக்கிட்ட என்ஜாய் பண்ணுறதுனால. ஃபார்ம் வந்து மொனோபலிஸ்டிக் காம்படிஷன் என்ஜாய் பண்ணுது, ஏன்னா வந்து ஆப்டிமம் சைஸை யூஸ் பண்ணுறதில்ல, எக்ஸஸ் கெப்பாசிட்டி கண்டிப்பாக ஒவ்வொரு ஃபார்ம்கிட்டையும் இருக்குங்கிறதையும் இந்த டைப் ஆஃப் காம்படிஷனில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஆலிகோபலிஸ்டிக் காம்படிஷன். இங்கே ஆலிகோபலி அப்படிங்கிறது காம்படிஷன் அமங் ஃபியூ அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். காம்படிஷன் இருக்கும் மார்க்கெட்டில், நிறையா குட்டி குட்டி ஃபார்ம்ஸ் இருப்பாங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆலிகோபலியை பார்த்தோம் நம்ம, அதில் வந்து பியூர் அண்ட் டிஃப்ரென்ஷியேட்டட், ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு, கொல்யூசிவ் அண்ட் காம்படிட்டிவ், பார்ஷியல் அண்ட் ஃபுல், சிண்டிகேட்டட் அண்ட் ஆர்கனைஸ்டு, இந்த வந்து வெரைட்டிஸாக பார்த்தோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆலிகோபலியில் வந்து ஸ்ட்ராட்டஜிக் இன்டர்டிபெண்டன்ஸ், அட்வர்டைசிங் அண்ட் செல்லிங் காஸ்ட்டு ஹையராக இருக்கும், குரூப் பிஹேவியர் இருக்கும்னு பார்த்தோம். டிஃப்ரெண்ட் ஆலிகோபலி மாடல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ப்ரைஸ் லீடர்ஷிப்னால் என்னன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃபர்ம்ஸ் வந்து கொல்யூட் ஆகி கோஆர்டினேட் பண்ணால் அவங்க கார்டல் அப்படின்னு சொல் அவங்களுக்கு குரூப் நேம் இருக்குங்கிறதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். கிங்க்டு டிமாண்ட் கர்வை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அதர் டைப் ஆஃப் ஃபார்ம்ஸ் வந்து மார்க்கெட் கண்டிஷன்ஸ் வந்து டியோபோலி, மோனோபோசோனி, ஆலிகோபோசோனி அண்ட் பைலேட்ரல் மோனோபோலிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஸோ இது வந்து இந்த டோட்டல் ஃபோர்த் சாப்டருடைய சம்மரியாக பார்க்குறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.